தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தின் நெல் துறையில் உள்ள பூச்சியியல் துறை சார்பாக நெல் பயிர் விளைவிக்கும் விவசாயிகளின் நலனுக்காக இத்தொகுப்பு வழங்கப்படுகிறது. நெற்பயிரை தாக்கி பொருளாதார சேதத்தை விளைவிக்கும் பூச்சிகளில் முக்கிய பூச்சிகளை பற்றியும் அவற்றின் வாழ்க்கை சரிதை, தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு முறைகளை பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளுள் புகையான் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. இதை பழுப்பு நிற தத்துப்பூச்சி எனவும் கூறுவார்கள். இதனுடைய இளம் குஞ்சுகளும் முதிர்ந்த பூச்சிகளும் நெற்பயிரின் தூர்களில் அமர்ந்து சாறை உறிஞ்சி உண்பதால் தொடர்ந்து உண்பதால் பயிர்கள் வாடி அதிக மகசூல் இழப்பும் பயிர்கள் இறக்கும் நிலையும் ஏற்படுகிறது. இப்பூச்சியை பொறுத்தவரையில் இந்த பூச்சிற்கு மூன்று வாழ்க்கை பருவங்கள் உள்ளன. முட்டை, இளம் குஞ்சு, வளர்ந்த பூச்சி அல்லது தாய்ப்பூச்சி என்று சொல்லலாம். இதில் இளம் குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சியும் தூர்களுக்கு அடியில் அமர்ந்து, அதாவது நீர் மட்டத்திற்கு மேலே தண்டுகளில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சி உண்பதால் வட்டவட்ட வடிவத்தில் தூர்கள் காய்ந்து அந்த தாக்குதல் அதிகரிக்க அதிகரிக்க இந்த காயும் நிலப்பரப்பு பெரிதாகி கொண்டே ஒரு மாடு மேய்ந்ததை போன்ற ஒரு காட்சி அளிக்கும் விதமாக இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் தென்படுகிறது. ஸோ இவற்றை கட்டுப்படுத்த நாம் மேற்கொள்ள வேண்டிய முறைகள் மாற்று பயிர்கள், இவற்றை இது விரும்பி உண்ணும் மற்ற வகை பயிர்கள் அல்லது களை செடிகள் இவற்றை அப்புறப்படுத்தி வயலை சுத்தமாக வைப்பதன் மூலம் இதன் பெருக்கத்தை நாம் குறைக்கலாம். அதோடு தழைச்சத்து, தழைச்சத்தை தேவையான அளவு மட்டுமே இட வேண்டும். அதுவும் பிரித்து பிரித்து நான்கு முறைகளில் அதை இடுவதன் மூலம் இந்த பூச்சிகளின் பெருக்கத்தை நாம் கணிசமாக குறைக்கலாம். மற்றொரு முக்கிய முறை நீர் வடித்து நீர் கட்டுதல், அதாவது காய்ச்சல் பாய்ச்சல் என்று சொல்வார்கள். நீர் மறைய நீர் கட்டுதல், நீர் தொடர்ந்து தேங்கி இருப்பதால் இப்பூச்சிகள் நீர் இனப்பெருக்கம் அதிக அளவு ஏற்படுகிறது. வெறும் ஒரு 20-30 நாட்களுக்குள்ளேயே இதன் வாழ்க்கை சுழற்சி முடிவடைந்து அடுத்த சந்ததி உருவாகிறது. எனவே இதன் தாக்குதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே நீரை நன்கு வடித்து விட வேண்டும். நன்றாக காய்ந்த பின்பு மறுபடியும் நீர் கட்டுவதன் மூலம் இந்த பூச்சிகளை நாம் நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம். இதையும் தாண்டி பொருளாதார சேத நிலையை ஒருவேளை இந்த பூச்சி எட்டுமாயின், இதனுடைய பொருளாதார சேத நிலை என்னவென்றால் ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருந்தால் ஒரு தூருக்கு இரண்டு பூச்சிகள் இருக்கலாம். புரிந்தது என்று நினைக்கிறேன். ஒரு குத்தில் சுமார் 15 தூர்கள் இருக்கலாம். அந்த 15 தூர்களிலும் இரண்டு பூச்சிகள் இருந்தால் பரவாயில்லை, அதுவரை நாம் பொறுத்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணிக்கை தாண்டி விடுமாயின், சிலந்தி இதை நன்றாக உண்ணும் ஒரு இயற்கை எதிரி, அது இருந்தால் இரண்டு. சிலந்தி போன்ற எந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் இல்லை என்றால் ஒன்று தான் இருக்க வேண்டும். ஒரு தூருக்கு ஒரு பூச்சி இருந்தாலே நீங்கள் ரசாயன முறையை பயன்படுத்த ஆரம்பித்து விடலாம். ஸோ புகையான் பொருளாதார சேத நிலையை கடந்து காணப்படும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய இரசாயனங்கள், சாறு உண்ணும் பூச்சிகளை தாக்கக்கூடிய வகையில் இமிடாக்ளோப்ரிட் என்ற நியோ நிக்கோட்டினாய்ட் வகையை சார்ந்த ஊடுருவி செல்லும் பூச்சி கொல்லிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இமிடாக்ளோப்ரிட் 17.8% SL என்ற வடிவத்தில் கிடைக்கிறது. இதனை ஒரு ஏக்கருக்கு 50 மில்லி என்ற அளவில் நீங்கள் தெளிக்க வேண்டும். 10 டேங்க் என்றால் 50 மில்லியை மொத்தமாக கலந்து ஒரு கப்பு ஒரு டேங்கிற்கு நீங்கள் ஊற்றுவதன் மூலம் ஒரு ஏக்கருக்கு 50 மில்லியை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை சுழற்சி முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு தடவை நீங்கள் இமிடாக்ளோரை பயன்படுத்தினால் மறுமுறை ஃபிப்ரோனில் அல்லது இது போன்ற ஒரு ஊடுருவி செல்லும் பூச்சி மருந்துகளில் ஒன்றை பயன்படுத்தலாம். ஃபிப்ரோனில் பயன்படுத்தினால் 5% SC என்ற அளவில் கிடைக்கிறது. அதை நீங்கள் 3 மில்லி, 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி, இல்லை என்றால் 400 மில்லி 1 ஏக்கருக்கு, இந்த அளவில் நீங்கள் மேற் சொன்ன போல கலந்து பயன்படுத்தலாம், தெளிக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம்
இந்த புகையான் பூச்சியினால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்த்து நல்ல மகசூலை நம்மால் பெற முடியும்.